அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஜாதகம் ப்ளஸ் கைரேகை. சில பேர் வந்து பார்த்து சொல்கிறாங்க, சார் எங்கிட்ட வந்து பார்த்தா ஜாதகம் இல்லை, இந்த ஜாதகத்துக்கு வந்து இல்லாத சமயத்தில் எனக்கு நல்லது கெட்டது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தா, பல பேர் பல வகையான கேள்விகள் எங்கிட்ட வந்து பார்த்தா கேட்டிருக்கீங்க. அனைவருக்கும் இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, கைரேக சாஸ்திரம். எப்படி ஜாதகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் என்று சொல்லி வச்சுருக்காங்க, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா கைரேக சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்காங்க. கைரேகைக்கு என்ன சாஸ்திரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறப்பு அதாவது வாழ்வுக்கு வாழ்ந்த நொடியிலிருந்து இறக்கக்கூடிய நொடி வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய அந்த வயதுக்கு தகுந்தாப்பில் ராசி நட்சத்திரம் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஜாத கட்டம் இப்படி வந்து சொல்லி வச்சுருக்கிறவங்க கைரேகை பற்றியும் சொல்லி வச்சுருக்காங்க. ஆச்சுங்களா, அவர்கள் உகந்த ஆயுசும் பொண்ணும் பொருளும் இவர்களின் வித்தை செல்வம் எரில் மரணங்கள் ஏலும் தவமுடைய பிரம்மதேவன் தனது கை தொடங்கும் முன் சிவனின் அருளாரே கர்ப்பத்தை நிச்சயிப்பான் என்று நம்ம சாஸ்திரம் சொல்கிறது. அப்போ பிறக்க போகும்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் எரிய வச்சுட்டா வந்து பிறக்கிறோம் கிடையாது. அப்போது அவங்களுடைய வாழ்க்கைக்கு எது ஒரு நன்மை, எது தீமை, எது எந்த வயதில் நன்மை எந்த வயதில் தீமை அப்படின்ட்டு சொல்கிறாங்க பார்த்திங்களா. அந்தமாரி வந்து பார்த்தா வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளை கேட்டு அறியதல்ல, இறைவன் நமக்கு ஏற்கனவே எழுதி வச்ச விதிப்படி தான் வந்து பார்த்தா மனிதனுடைய வாழ்க்கை அமைகிறது. அதுக்கு வந்து பார்த்தா இறைவனாக நமக்கு வந்து பார்த்தா கொடுத்தது வரப்பிரசாதம் வந்து கைரேகை. ஆச்சுங்களா, ரேகை என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையை சில விஷயங்கள் சில காலகட்டங்கள் சில நேரங்கள் சில நொடிகள் சில வினாடிகள் மூலமாக நமக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த கைரேக சாஸ்திரம்தான். இந்த கைரேக சாஸ்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 9 வகையான கைரேகைகள், 27 நட்சத்திரத்துக்கு ஏற்றா போல் 27 ரேகைகள் ஆச்சுங்களா, அது மட்டும் இல்லாமல் 16 வகையான குறிகள் ஆச்சுங்களா. அதில் வந்து தேவசந்திர குறிகள் 16, ஆகாத குறிகள் 11, மொத்தம் 27 குறிகள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சுருக்காங்க. சரி, இந்த 27 ரேகைகள் என்னென்ன அப்படின்னு அடுத்த நிகழ்ச்சி நான் சொல்கிறேன். முதல்ல இந்த குறிகளை வந்து நம்ம சொல்லிடுவோம் ஆச்சுங்களா. தேவசந்திர குறிகள் சொல்லக்கூடிய 16 வகையான குறிகள், அது என்னென்ன குறிகள் சார், எந்தெந்த குறிகள் எப்படி வந்துப்பான் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த வகையில் நமக்கு வந்து யோகத்தை கொடுக்கும் என்பது தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. வாங்க நம்ம நிகழ்ச்சிகளை போகலாம். அதாவது 16 வகையான தேவசந்திர குறிகளானது நம்மகிட்ட இருக்குது. அந்த 16 வகையான குறிகள் என்னென்ன அப்படின்னு முதல்ல நம்ம பார்ப்போம். அதில் வந்து பார்த்தா சங்குடன் சக்கரம், சாமரம் கோபுரம், விண்மீன் நீர்மீன், வில்லுடன் வாழும், வேலுடன் சூளம், அரைநில ஆதவன், கொடியுடன் தாமரை, குடநில கும்பம், தேவை குறியது 16 சொல்லி வச்சுருக்காங்க. இந்த 16 வகை குறிகள் சொல்லக்கூடியது தேவசந்திர குறிகள் சொல்லப்படுறது ஆச்சுங்களா. அதுக்கு சார் அப்போ தேவசந்திர குறிங்கிறீங்க, அப்போ நம்ம தான் தேவர்களாக ஆகணுமா அப்படின்னா, நீங்கள் தேவர்களை அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த குறிகளுக்கு உண்டு. எப்படி வந்து பணம் 27 ரேகைகள் வந்து இது நட்சத்திரங்கள் வச்சு எப்படி நம்ம வந்து பணம் வாழ்க்கையில் வாழாதாரத்தை வாழ்க்கையில் முன்னேற்றம் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாழ்வு என்று நம்ம இப்படி வந்து பார்த்தா ஒவ்வொரு தசாநாதன் காலகட்டத்தில் ஒரு புத்திநாதன் காலகட்டத்தில் அந்தரம் சூட்சமம் அதிசூட்சமம் காலகட்டத்தில் நமக்கு வரக்கூடிய நன்மை எது தீமை எது நம்ம எப்படி ஜாதகத்தை வந்து பிரித்து பார்க்குறோமோ அதேமாரி ரேகிலையும் நம்ம பிரித்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் குறிகளை மெயினாக குறிகளை வைத்து இவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்வையில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது ஆணித்தரமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். அந்த 16 வகையான குறிகள் நான் வந்து ஏற்கனவே சொன்ன குறிகள் தான். இதில் வந்து முக்கியமாக நமக்கு அதிகபட்சமாக விலகக்கூடிய குறிகள் சில குறிகள் இருக்கிறது ஆச்சுங்களா. அந்த குறிகள் என்னென்னு அடுத்த வரக்கூடிய நிகழ்ச்சியை நம்ம சொல்லுகிறோம். மீண்டும் இனித ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது ராஜேஷ்குமார் தஞ்சாவூர்லேருந்து. நன்றி, வணக்கம்.